சிக்ஸ்டியில் வந்து தான் 78 ஆயிடுச்சு, இப்போ 72 ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்கம் விஜய். சோ இந்த வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பர்சனலைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்துடும். ஸோ நீங்கள் என்னோட வீடியோ கிளிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோட வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, 1 இயர் ஆக போகுது. கரெக்டாக 1 இயர் ஆக போகுது, 1 இயர் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டட், 1 இயர் கம்ப்ளீட்டட். 60 வந்து தான் 70 ஆயிடுச்சு, இப்போ 72 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய என்கிட்ட வந்த பிறகு நிறைய மாடிஃபிகேஷன் ஆச்சு, நிறைய சேஞ்சஸ் பண்ணேன். ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாத வந்து நான் சொல்கிறேன். போன வருஷம் 27 நவம்பர் 2019 ராத்திரி 6:30 மணிக்கு நான் போயிருந்தேன். என் வண்டி பார்த்துட்டு வரதுக்கு தான் போனேன், வாங்கணுன்ற ஐடியா போல பார்த்துட்டு வரதுக்கு தான் போனேன். அங்கே போய் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி தான் நமக்கு கிடைக்க போகுது, அப்படி கிடைக்க போகுது, கிடைக்க போதான்ற டவுட்லாம் இருந்துச்சு. ஓவர் திங்கிங் இருக்கும்ல, ஓ இந்த வண்டியா, அந்த வண்டி எதுவாக இருக்கும். ஸோ வந்தான், வெளியே வந்தான், வந்து வெளியே வந்து நான் ஓட்டி பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் வீடு நான் அடம் பிடிச்சி வாங்கினேன். வாங்கி கரெக்டாக இப்போ 1 இயர் ஆக போகுது, 28 நவம்பர் 2020, 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி காலைல அஃபிஷியலாக நான் பேமெண்ட் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் இது ஏன்னா எப்படி பேசணும்னு கேட்கலாம். நான் நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். அண்ட் வந்து அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ பைக் டயர் கண்டிப்பாக மாற்றி நல்லா தேஞ்சு போயிட்டுருக்கோம். ட்ரெட் லேயர்லாம், ட்ரெட் லேயர்ன்றது ரப்பர் இருக்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த வீடியோ கடைசிக்கு பாருங்கள். ஸோ வந்து பைக் டயர் மாற்றி ஆகணும். ஸோ அந்த கட்டாய சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான். ஸோ மாற்றலான்னு போது தான் யோசிச்சுட்டே இருந்தேன், மாற்றலாம் நேற்று காலில் போய் கேட்டேன், ஈவினிங் போய் வாங்கினேன். ஸோ அந்த பைக் டயர் தான் இது. ஸோ எஃப்ஜெட்டுக்கான பைக் டயர் இது. ஸோ என்னோட வண்டிக்காக பைக் டயர், என்னோடய வண்டிக்கு நான் செலவு பண்ணுறது தான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உண்மையிலேயே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ வீட்லேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டான வேலிட் ரீசன் இருந்ததுன்னா காசு கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு வேலிட்டான இன்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பர்ஃபெக்டான இன்கம் தான். ஸோ வீட்டில் தான் நான் நம்பி ஆகணும். அவங்க வந்து பைக்குக்காக செலவு பண்ணுறேன்னா அவங்க யோசிப்பாங்க, பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ வண்டி டயர் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது இது ஒரு லேயர், இதுதான் ரப்பர் லேயர். இதுக்குள்ளே த்ரெட் லேயர்னு ஒன்று இருக்கும், த்ரெட் லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த லேயருக்குள்ளே இன்னொரு லேயர் இருக்கும், அப்படிப்பட்ட லேயர்லாம் வந்துருக்கும். அதில் என்ன ஆச்சுன்னா ரப்பர் லேயர் போயிடுச்சு ஃபுல்லாக, த்ரெட் லேயர் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இது ரொம்ப டேஞ்சர், லாங் ரைட்லாம் போகும்போது வெடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் வாங்கிட்டேன். என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 150/60. நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன் உங்களுக்கு, 150/60. ஆனால் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கின டயர் வந்து 140/70. அதாவது சைஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹைட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த ஆஃப்ரோடிங்கில் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உண்மையிலேயே நிறைய ஆஃப்ரோடிங்லாம் போவேன். ஸோ அதனால் ஆஃப்ரோடிங்கில் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வாங்கினேன். ரொம்ப நல்லாவே இருக்குது, விலை சொன்னீங்க, விலை வந்து 3000 இயர்லி 3000 2 கம்மி பண்ணி வாங்கினேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நான் பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ண என்ன தப்புன்னா, மெக்கானிக்கை கூட்டிட்டு போவோம் போயிட்டேன். அவர் கூட்டிட்டு போயிட்டு தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொரு 2 பார்கெயின் பண்ணியிருக்கலாம், இன்னொரு 150 பார்கெயின் பண்ணியிருக்கலாம். சாரி, அவர் கூட்டி போவாமல் போயிட்டேன். ஸோ அதான் என்னோடய பெரிய மிஸ்டேக். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பைக் டயர் வாங்க போகிறீங்கனாலும், இன்னொரு பெரிய அமௌண்ட் உங்கள் வண்டிக்காக செலவு பண்ண போகிறீங்கனாலும், மெக்கானிக் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச மெக்கானிக் அவர் கூட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒன் செகண்ட், உங்கள் வண்டிக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, அது உங்கள் வண்டி. உங்களை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தப்பே இல்லை, எதுவுமே கோச்சிக்காமல் செலவு பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்குள்ளே இப்போ எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது தெரியுங்களா, 1 இயர் ஆகும் போது வா அப்படின்னு. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவும் யூஸ் பண்ண ஒரு 2,000 கிலோமீட்டர் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால, 10,000 கிலோமீட்டர் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குது தானே செய்யும். ஸோ வீடியோ கடைசி பார்த்ததுல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாய்.